Welcome to our channel. Why this? This is PK. This is Krishna. இன்னைக்கு நாம என்ன கன்னட பத்தி பேச போறோம்னு பிரவீன் சொல்றாரு. Folks, why this lyricist Krishna இன்னைக்கு டாபிக்? யாரு அந்த lyricist? யார் அது பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு politician, அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா poet, அதுக்கப்புறமேட்டு நடிச்சிருக்காரு. இன்னொன்னு முக்கியமான க்ளூ சொல்லிடுறேன், பிக் பாஸ் புகழ். ஓ, அவரா? அவரே. சரி, எதுக்கு அவரை பத்தி பேச போறோம்? அவரை பத்தி பேச போறோம்னா, அவரோட நோட்டபிள் சாங்ஸ் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ண முட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு நல்ல சாங்ஸ் கொடுத்துருக்காரு. யாருன்னு பேர் சொல்லிடலாமா? சொல்லிடலாம். ஆமா, அவரோட ஒரிஜினல் பேர் வந்து செல்வம், சிவசெல்வம். நம்ம வந்து தஞ்சாவூர் சேர்ந்தவர். யாரும் இல்லைங்க, நம்ம லிரிசிஸ்ட் ஸ்நேகன் தான். அவர் என்ன பாட்டு எழுதியிருக்காரு? ஃபேமஸான பாட்டு நம்ம மௌனம் பேசியதுல ஆடாத ஆட்டம் எல்லாம், அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பருத்தி வீரர்ல அறியாத வயசு, அதுக்கப்புறமேட்டு பாண்டவர் பூமியில அவரவர் வாழ்க்கையில். அவரே தான் கிருஷ்ணா. இன்னொரு பாட்டு நான் சொல்றேன், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு கூட, நம்ம எல்லாத்துக்குமே பிடிச்ச பாட்டு, ராம்ல ஆராதிராரோ. மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த பாட்டு அவர் தான் இருந்தாரு. பட் தெரியாதவங்களுக்கு காமி சொல்றேன், ராம்ல ஆராதிராரோ பாட்டு இருந்தவங்க அவர் தான். ஏன் இவரை பத்தி நம்ம பேசணும்னு நினைச்சோம்னா, இப்போ நம்ம பிக் பாஸ்ல வந்து நம்மளை அவர் செலிப்ரேட் பண்றோம். பிக் பாஸ் நேகனு, அவர் 100 days ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்தாரு. இது மாதிரி நிறையா, அதுவும் இல்லாமல் நிறைய கான்ட்ரவர்சியும் சிக்கியிருக்காரு. பட் லிரிசிஸ்டா நம்ம ஏன் செலிப்ரேட் பண்ணல? மற்ற லிரிசிஸ்ட் மாதிரி வாலி மாதிரியோ வைரமுத்து மாதிரியோ ஏன் செலிப்ரேட் பண்ணல? இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா, அவர் வைரமுத்துக்கு அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு, மேகசீனில் ஒர்க் பண்ணியிருக்காரு. இது மாதிரி பழங்கும் கொண்ட ஒரு லிரிசிஸ்ட் கிருஷ்ணா. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவ்வளோ திறமை இருக்கு அவருக்கு. ஆமாம் கிருஷ்ணா, ஆக்சுவலாக இவர் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 500 films ஒர்க் பண்ணியிருக்காரு, 2000 songs நியர்லி ஒர்க் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. காட்டு பேல இருந்ததும் அவர் தான். அது மாதிரி அறியாத வயசு, அதுக்கப்புறமேட்டு கோவிலில் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு, கோவில் ஃபிலிமில் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் சாமி படத்தில் வந்து கல்யாணம் தான், கட்டிக்கிட்டு, ஓடிப்போலாம், எல்லாரும் ஃபேவரட் சாங், அது பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமேட்டு பகவதியில் வந்து அச்சமில்லை அச்சமில்லை மனமே ஓஹோ, அது அவரே தான். அது மாதிரி ஏப்ரல் மாதத்தில் வந்து ஒரு மெலோடி எழுதியிருக்காரு. மாதிரி நம்ம அவரை செலிப்ரேட் பண்ணாமல் மிஸ் பண்ணிட்டோம். இனிமேல் ஆச்சு அவர் செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் கிருஷ்ணா. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணலாம். ஆமாம், இவரை நம்ம மற்ற லிரிசிஸ்ட் மாதிரி நம்ம மிஸ் பண்ணிட்டோம். பட் இனிமேல் ஆச்சு இவரை செலிப்ரேட் பண்ணுவோம். ஒய்திஸ் லிரிசிஸ்ட்டுக்கான மோட்டோவே நம்ம ஒய்திஸ்க்கான மோட்டோவே இருந்தான். நம்ம ஏதாச்சும் ஒரு ரொம்ப செலிப்ரேட் பண்ணாமல் வேற எதில் செலிப்ரேட் பண்ணுற இதை வந்து அவரோட ஃபீல்டு வந்து லிரிசிஸ்ட் போயிட்டு தான், அதில் செலிப்ரேட் பண்ணுவோம். நீங்கள் இன்னும் மக்களே இன்னும் உங்களுக்கு அவரை பற்றி தெரியுன்னா சர்ச் பண்ணி பாருங்க, அவர் எவ்வளோ எவ்வளோ நல்ல சாங்ஸ் பண்ணியிருக்காரு. அது மாதிரி சேரன், அமீர் படம் எல்லாத்துக்குமே முக்கியமான லிரிசிஸ்ட் வந்து ஸ்நேகன் தான். லெட் செலிப்ரேட் ஹிம். தேங்க்யூ மக்களே. இது மாதிரி யாராவது செலிப்ரேட் பண்ணுற யாராச்சும் இருந்தாங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஷோர், நாங்கள் அவரை பற்றி டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு நாங்கள் சர்ச் பண்ணி உங்களுக்கு சொல்கிறோம். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.